ஓகே நண்பா. ஸோ பிளட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுனா அது வந்து நம்ம ரோமன் தான். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட சோலோ சிக்கோ, அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ டவுட்டே பார்த்தீங்கன்னா ஏன் சோலோ சிக்கோ வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து காமிக்கிறாங்க, இதுக்கான ரீசன் என்ன, அண்ட் ஃபியூச்சரில் நம்ம ரோமன் வர்சஸ் சோலோ சிக்கோக்கான மேட்ச் பார்க்க போகிறோமா? ஸோ கைஸ் ரீசெண்ட்லி இது ரிலேட்டட் வந்து ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது என்ன கதை நம்ம வந்து வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ வரப்போகிற சம்மர் ஸ்லாமில் நம்மளோட குந்தர் வர்சஸ் பிளாக்கான மேட்ச் பார்க்க போகிறோமா? ஸோ கைஸ் இது ரிலேட்டட் பண்ண ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு, அதுவும் நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ இந்த மாதிரி இன்னுமே நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்க போது, பெரிய பெரிய அப்டேட்ஸாக இருக்க போது. ஸோ வீடியோ வந்து கடைசியாக பாருங்க. ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல்ஸ்லேருந்து. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலோட ரிட்டர்ன் ரிலேட்டட் வந்து ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு வந்து ஒரு லைவ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட காலில் வந்து அவரோட காலில் இன்ஜுரி வந்து ஏற்பட்டது உங்கள் லேபர் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்டேட் கூட கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இன்ஜுரினால் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டக்கிட்ட ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிவிலேருந்து ஆஃப் ஆகிருக்காரு. ஸோ இப்போ எப்போ தான் அவர் ரிட்டர்ன் பண்ணுவார்? ஸோ கைஸ் அப்டேட் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஸோ அந்தமாதிரி இன்ஜுரி பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 மாதம் ஆகும். அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிஞ்சிச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் வந்து ஒரு அத்லீட், அவர் வந்து ஒரு ரெஸ்லராக இருக்கார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஏஜ் ஸ்டைல் வந்து நம்மள மாரி ஒரு நார்மல் ஆள் கிடையாது, அவர் வந்து ஒரு ரெஸ்லர், அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் இன்னுமே வந்து கொஞ்சம் லாங்காக இருக்க போது. ஸோ எஸ் நம்ம வந்து ஏஜ் ஸ்டைலோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லேட் ஆகும்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் கேஸ் நீங்கள் வந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனோட ரிட்டர்ன் கேட்குறீங்க, அண்ட் ஏஜ் ஸ்டைல் கூட வந்து கேட்டிருந்தீங்க, அண்ட் யார் பிக்கியோட ரிட்டர்ன்லாம் கூட கேட்குறீங்க. ஆனால் யாராச்சும் ஆத்துவத்தோட ரிட்டர்ன் கேட்டிங்களா? பெதர் அவர் ரிலேட்டட் பண்ண ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஆத்துவத்துக்கு வந்து, ஸோ ஆத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் வந்து இன்ஜுரி ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஃப்ளைங் டைவ் ஏதோ கொடுத்துருந்தார் போல். ஸோ அவருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ அவரோட ரிட்டர்ன் நம்ம எப்போ பார்ப்போம்? ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்விட்டர் ஹேண்டலில் தன்னோட ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கில் பார்த்தா ஒரு ஃபேன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி, ஸோ நீங்கள் எப்போ வருவீங்க அது மாதிரிலாம். ஸோ ஆத்துவத்து வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா சூன் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ சூன் அவ்வளோதான், சூன் தான் நான் என்ன சொல்கிறது, அவ்வளோ சூன் மீன்ஸ் அவர் வந்து கூட சீட்டில் வருவார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரே வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் கேஸ் இப்போ வந்து பெஸ்ட்டு சவுதி அரேபியாவில் வந்து டபிள்யூ வந்து ஒரு பேர் பண்ண போகிறாங்களே, அதான் கிங் ஆஃப் த ரிங் அண்ட் கியூன் ஆஃப் த ரிங் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேரை பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இப்போ சேஞ்ச் பண்ணலான்னு இருக்காங்க. அண்ட் அந்த பேர் வந்து என்னவா இருக்கும் அது கூட வந்து அப்டேட்டாக வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அந்த பேர் என்னவா சொல்ல பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கோட பேப்பர் நேம் வந்து வைக்கலான்னு பார்க்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பேப்பரில் நிறைய சூப்பர் ஸ்டாருக்கு வந்து சான்சஸ்லாம் கிடைக்கும்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாருக்காகவே வந்து ஒரு பேப்பர் என்னாச்சுன்னா அது எப்படி? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்னா, ஸோ ரோமன் ரிங்ஸோட டைட்டில் ரைன் பார்த்தீங்கன்னா 1000 டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸில், அதாவது கிங் ஆஃப் த ரிங்கில் பேப்பரில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரோமனோட டைட்டில் ரைன் வந்து 1000 டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து சவுதி அரேபியாவில் போய் அந்த பேப்பரையே வந்து நடத்துகிறாங்க. ஸோ லிட்டலி ரோமனுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸோ ரோமன் வந்து தன்னோட 1000 டே வந்து சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா கட்டாக அங்கே கம்ப்ளீட் பண்ணுவார் கிங் ஆஃப் த ரிங் பேப்பரில். ஸோ அங்கே வந்து ஸ்பெஷலாக அவரை வந்து என்ன க்ரோன் கூட வந்து வைக்கலாம் மண்டையில் இந்த மாதிரி என்ன பார்க்கலாம். பைதவே நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லோகன் பால் அண்ட் ட்ரிபிள் எச் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தா நம்ம வந்து பார்த்துருந்தோம், ஸோ லோகன் பால் வந்து நியூ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கான நம்ம ஃபோட்டோலாம் கூட பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து புது புதுசாக வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அவரோட ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருந்தது. ஆனால் ரீசெண்ட்லி வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணும்போது அவரோட ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருந்தது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இது வந்து அதே ஃபோட்டோ தான், ஆனால் ஃபோட்டோஷாப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இதே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா லோகன் பால் கிட்ட கேட்கும்போது இல்லை இது புது ஃபோட்டோ தான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்டர்நெட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு எடிட்டட் ஃபோட்டோ தான், அவரோட ஜாக்கெட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரோட அந்த ப்ரைம் பாட்டில் இருக்குல்ல அந்த ஜூஸோட பாட்டில் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தவிர ஸ்டெஃப்னியை வந்து தூக்கியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க, இது வந்து புது ஃபோட்டோ வந்து கிடையாது. அண்ட் இந்த ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆகி இருக்கும்போது பதில் பார்த்தீங்கன்னா ரிங் சைட் நியூஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து சிஎம் பங்கை வந்து சிஎம் பங்கை வந்து நம்மளோட ட்ரிபிள் எச் வந்து ஹையர் பண்ணுற மாதிரி வந்து அந்த பிக்கை வந்து வைரலாக வந்து போயிருந்தது. வந்து சும்மா எடிட் பண்ணி வந்து ரிங் சைட் நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க, தவிர அது வந்து ரியல் கிடையாது. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட டாப் சிக்லர் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா டாப் சிக்லர் வந்து அந்த மெயின் இவெண்ட் ஒரு ஷோ இருக்குது தெரியுமா, ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10-1 கூட போடுவாங்க, இப்போலாம் போடுறாங்களான்னு தெரியல, நானே வந்து பார்க்கறது கிடையாது. பை த வே அந்த மெயின் இவெண்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா டாப் சிக்லரோட மேட்ச் வந்து, ஸோ டாப் சிக்லர் பார்த்தா அங்கே ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவரோட, ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவரோட 2000வது மேட்சாக இருந்திருக்கு. எஸ் 500, 800 இந்த மாதிரிலாம் கிடையாது, 2000 மேட்ச் பார்த்தீங்கன்னா டாப்ஸில் வந்து டபிள்யூஇயில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து எவ்வளோ பழைய சூப்பர் ஸ்டார்னே வந்து உங்களுக்கு தெரியும் இதுலேருந்தே. ஆனால் ஆள் தான் பாவம், அவர் வந்து ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட்னா அது வந்து டாப்ஸில் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கேஸ் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியா 37 வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வந்து எஜ் அண்ட் டேனியல் பிரையனை பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து பின் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த மேட்சும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து
மேரி தான் வந்து நடந்தது. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் இவா மேரி பத்தி. ஸோ ரீசென்ட்லி பார்த்து இவா மேரி வந்து தன்னோட டவுடியோட ரிட்டர்ன் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து டவுடி கூட வந்து டாக்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டவுடி கூட வந்து பேசிட்டு தான் இருக்காங்கன்னு வந்து சொல்லப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ டவுடி அண்ட் ஆல்சோ இவா மேரிக்காக டவுடி வந்து எப்போவுமே ஓப்பன் டோர் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. தட்ஸ் மீன் இவா மேரியோட ரிட்டர்ன் நம்ம வந்து எப்போ வேணால் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்து இவா மேரி வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட நியூ ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன் நம்மளோட பாமி நம்மளோட ரியா ரிப்ளி பற்றி. ஸோ ரியா ரிப்ளி வந்து தன்னோட டைட்டில் வந்து பேக்லாஸில் யார் முன்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கேஸ் என்ன தெரிய வந்திருக்குன்னா ரியா ரிப்ளி வர்சஸ் ஜெலினா வேகாக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது ஃபார் த ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பேக்லாஸில். இந்த மாதிரி பார்த்தா ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த மேட்ச் வந்து சூப்பராகவே இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பார்க்க விரும்புவீங்களா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் வரப்போகிற சம்மர் ஸ்லாமோட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியமோட மேப் வந்து தெரிய வந்திருக்கு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க உங்கள் ஸ்க்ரீனில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப் உங்களால் வந்து கீழே பார்க்க முடியும். ரேம்ப் வந்து அப்படி சுற்றி வருது. அதாவது நம்ம ப்ராக்கை பார்த்தோம், ப்ராக் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பார் இல்லையா, அதாவது ரோமன் வர்சஸ் சீனாக்கான மேட்ச் வந்து பார்த்துருப்பீங்க சம்மர் ஸ்லாமில். அந்த சம்மர் ஸ்லாம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நடக்க போகுது. ஸோ ரேம்பை பார்த்தினா அப்படி சுற்றி வர மாதிரி வலிச்சு வர மாதிரி வந்திருக்கும். அண்ட் சம்மர் ஸ்லாம் பேசும்போது நான் ப்ராக்கோட சம்மர் ஸ்லாம் அப்டேட் வந்து சொல்கிறேன். ஸோ ரீசென்ட்லி வந்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா டவுடியை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் டவுடியை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குந்தர் வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான மேட்ச் ஃபார் த சம்மர் ஸ்லாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம அப்டேட்லலாம் பேசியிருந்தோம். ஸோ குந்தருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக் கூட வந்து மேட்ச் பண்ணுறது வந்து ஆசை இருக்குன்னு. அண்ட் சேம் நம்ம ப்ராக் கூட வந்து சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். ஸோ அவருக்கு வந்து குந்தர் கூட வந்து சண்டை போட ஆசை, பட் அது எல்லாமே வந்து டவுடி கையில் இருக்குன்னு. அண்ட் கேஸ் இப்போ டவுடி பார்த்தா பேக் சைடில் டிஸ்கஸ் பண்ணினு இருக்காங்க வரப்போ சம்மர் ஸ்லாமில் குந்தர் வர்சஸ் ப்ராக் வந்து பண்ணலான்னு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா லிட்டரலி இது வந்து கன்ஃபார்ம் ஒரு பேங்கர் மேட்ச். அண்ட் இது நடந்தால் எப்படி இருக்கும் அண்ட் இதை நீங்கள் பார்க்க விரும்புவீங்களா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கோவுக்கான மேட்ச் நம்ம பார்க்க போகிறோமா. ஸோ கேஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா சோலோ சிக்கோவை வந்து டவுடி வந்து வேறு லெவலில் ஸ்ட்ராங்காக வந்து புக் பண்ணுறாங்க. அண்ட் அவரோட கேரக்டரும் பார்த்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அவங்கள வந்து தூக்க வைக்க மாட்டாங்க எக்ஸப்ட் இது கோடி வருஷம் முன்னாடி. கோடி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோலோ சிக்கோ வந்து தூக்க வச்சிருக்காரு. அதுவும் ஏன், ஏன்னா கோடி வந்து சோலோ சிக்கோவே தூக்க அடிக்கலைன்னா அப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கேட்பாங்களா சோலோ சிக்கோவே கோடி வந்து தூக்க அடிக்கலைன்னா இவன் எப்படி ரெஸல்மேனியாவில் வந்து ரோமனை தூக்க அடிப்பான் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வேணுன்ட்டு டவுடி பார்த்தீங்கன்னா ராவில் அந்த மேட்ச் பண்ணி அண்ட் கோடியை வந்து ஜெயிக்க வச்சாங்க. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ வந்து வேறு யார்கிட்டையும் வந்து தூக்கலை. ஸோ போன வாரம் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாமி ஜெயினை தூக்க வச்சிருப்பார். அண்ட் சாமி ஜெயின் அன்டிஸ்பியூட்டட் டேக் டீம் சாம்பியனாக இருக்கார். அண்ட் ரீசெண்ட் வந்து மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கெவின் ஓன்ஸை பின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து டேக் டீம் சாம்பியனாக இருக்கார். ஸோ அவர் வந்து சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறாரு, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் டவுடி பார்த்தீங்கன்னா வின் வந்து யார் கொடுக்குறாங்க, வின் பார்த்தீங்கன்னா அதை வந்து சோலோ சிக்கோ கிட்ட தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்ன சொல்ல பார்த்தா ஒரு கட்டத்தில் டவுடி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் சோலோ சிக்கோ வர்சஸ் ரோமன் ரிஸ்க்கான ஃபியூட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கான பில்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோலோ வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம்ப்பா சோலோ வந்து பீட் பண்ணாலும் பண்ணுவோம் ரோமன் ரிங்ஸ் அந்தமாரி. அதுக்காக தான் வந்து டவுடி வந்து சோலோ சிக்கோ வந்து ஸ்ட்ராங்காக புக் பண்ணுறாங்க. அண்ட் கேஸ் இதை பற்றி பேசுறதுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அது நான் வந்து வேறு எதுனா பர்டிகுலர் வீடியோவில் வந்து பேசுகிறேன். பட் இப்போதுக்கு வந்து இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், நம்மளோட இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.